கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஈசனே சிவகாமே நேசனே எமையேன்ற தில்லை வாழ் நடராஜனே. ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையாரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அறியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரெய்கி ஹீலர், டேரட் ஜோதிட ஆலோசகர், பிருக நந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்ட டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-6565. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் அம்மா நற்பவி. வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா. பலரது வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னாக்க மிராக்கிள்ஸ், அதிசயங்களை நிகழ்த்தக்கூடியது உங்களுடைய அற்புதமான அந்த அக்ஷய பாத்திரம்மா. அதுதான் அந்த இருப்பியல் வாஸ்து இல்லைங்களா, அதுல ஒரு அதிசிறந்த வல்லுநர் நீங்க. அதனால நிறைய பெண்கள் சார்பாக இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேக்குறேம்மா. நிறைய இல்லங்கள்ல பாத்தீங்களாக்க பெண்கள் வந்து இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆக்டிவா இல்லாம உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி நிறைய அழுத்தத்திற்கு ஆட்பட்டு இருக்காங்கம்மா. இதற்கு தீர்வு உங்களுடைய இருப்பியல் வாஸ்துல இருக்கா? நிச்சயமா இருக்குங்கம்மா. நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம சொல்றது வடகிழக்கு சார்ந்த கிழக்கு வடக்கு பகுதி ஒவ்வொரு குடும்ப தலைவியின் பகுதி முதல் பெண் வாரிசு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது போலவே வடகிழக்கு தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதி இரண்டாவது பெண் வாரிசுன்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல இது போல ஒவ்வொரு பகுதிகளையும் பிரிச்சு பார்த்து அந்தந்த நபர்களோட வாழ்க்கையில பெண்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு எதிர்காலத்துல சிறப்படையக்கூடிய வாய்ப்புகளை இந்த இருப்பியல் வாஸ்துவின் மூலமாக நிச்சயமா நம்மளால கொடுக்க முடியும். இதற்கு முக்கியமா இன்னொரு படி மேல நீங்க சொல்ற விஷயத்த நம்ம வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு கண்ணோட்டத்துல பாக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா. அப்ப வந்து அந்த இடத்துல பொருளாதாரத்திலயும் சரி இல்ல வந்து அவங்களோட திறமைகளை வெளியே கொண்டு வர முடியாமல் சொல்லி அல்லது அந்த இடத்துல வந்து ஒரு மன அழுத்தத்தோட நிறைய சிக்கல்களுக்கு ஆளாகிற அவங்க வாழ்க்கையில நிறைய தடைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் இந்த இருப்பியல் வாஸ்துல கிழக்கு பகுதி நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்ற அந்த இடத்த வந்து நம்ம சரியா செக் பண்ணி கரெக்டா அமைக்கிறா அப்படிங்கிற பட்சத்துல ஆண்களினால் அந்த இடத்துல பெண்கள் துன்பப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப கிழக்கு முழுவதும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல வந்து ஆண் அப்படிங்கிறவங்க அந்த இடத்துல மிக சிறந்த ஒரு நல்லவர்களாக இருக்க குணத்துல வந்து நல்லவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த கிழக்கு சார்ந்த பகுதி அவங்களுக்கு உருவாக்கு. இதுல என்ன நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா அதாவது பொருளாதாரம் முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம், அந்த இடத்துல இது எல்லாத்தையுமே கொண்டு வரக்கூடியது அந்த குணநலன்கள். நல்ல குணநலனோட ஒரு ஆண் அந்த குடும்பத்தில இருந்து வழிநடத்தும் பொழுது நிச்சயமா அந்த குடும்ப பெண்கள் மிக சிறப்படையறதுக்கு உண்டான வாய்ப்பாக அந்த இடத்துல ஒரு உறுதுணையாக அந்த ஆண்கள் இருக்காங்க. அதற்கு முக்கியமான பகுதின்னு பாக்குறது இந்த கிழக்கு பகுதின்னு மொத்தமா சொல்றோம். அதுல வந்து இந்த என்ட்ரி அப்படிங்கறத மைனஸ்ல கிழக்கு சார்ந்த மைனஸ்ல கொடுக்கும் போதும் இல்ல அந்த இடத்துல பூமிக்கு வெளியில சோர்ஸ் சுற்றுப்புற வாஸ்து அந்த பூமியோட லெவல் சரியில்லாத வாட்டத்தில் இருக்கும் பொழுதும் நிச்சயமா இது போன்ற சிக்கல்களுக்கு அந்த இடத்துல உள்ள பெண்கள் ஆளாகிறாங்க, ஆண்களின் மூலமாக துன்பப்படுகிறார்கள். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதை சரி பண்ணணும் அப்படின்னா கிழக்கு சார்ந்த பகுதியை இருப்பியல் வாஸ்துவின் படி அமைக்கும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயத்திலுமே அந்த பெண்களுக்கு இருப்பியல் வாஸ்துவின் மூலமாக நிரந்தர தீர்வு, ஆரோக்கியமான நிம்மதியான வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்க முடியும். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நற்பவி. உச்சி தனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி, மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடின்னு அன்றே என்ன தமிழ் தாயின் மீசை வைத்த செல்லப்பிள்ளை பாரதி கண்ட கனவை நினைவாக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. அந்த அற்புதங்கள் எல்லாமே இந்த இருப்பியல்ல இருக்குங்கம்மா. நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். நேர நிப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ அம்மா. வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? திருப்பூர் கமலேஷ் பேசுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் நற்பவி, சொல்லுங்கம்மா. அம்மா வணக்கம்மா, வாழ்க வளமுடன் நற்பவி. வாழ்க வளமுடன் நற்பவி. சத்தமா பேசுங்க, தைரியமா பேசுங்க, தயங்காதீங்க. நீங்க நிறைய முறை கேட்டிருக்கீங்க, அதனால தவறு ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு உங்க கேள்விக்கு சிறந்த பதில் உண்டு, சொல்லுங்க, தயங்காம கேளுங்க.
வீட்டில் துர்க்கைக்கு ராகு நேரத்தில் இழுப்பெண்ணெயில் தீபம் போடலாமாமா? தாராளமா போடுங்க, இழுப்பெண்ணெயில போறத விட நல்லெண்ணெயில போடுறது ரொம்ப சிறப்பு. சொல்லுங்கம்மா அடுத்த கேள்வி. சரி மகிழ்ச்சி, தயங்காதீங்க, தைரியமா இருங்க. எப்ப வேணாலும் நீங்க எத்தனை கேள்விகள் வேணாலும் கேட்கலாம், நான் பதில் சொல்லுவேன். அதனால தயங்காம கேளுங்க. துர்கைக்கு ஒவ்வொரு ராகு, ஒவ்வொரு நாளும் ராகு காலத்துல நல்லெண்ணெயில வீட்டுல தீபம் போடுங்க, மண்ணகல்ல போடுங்க. சிறந்த வளர்ச்சி பாதையை நோக்கி போகக்கூடிய விஸ்வரூப வெற்றியுடன் கூடிய வாழ்க்கை உங்களுக்கு அமையும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் அம்மா, யாரு பேசுறீங்க? மல்லிகா பேசுறாங்க, பாண்டிச்சேரியில இருந்து. சொல்லுங்கம்மா உங்க கேள்விகள். அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா நர்பவி, சொல்லுங்க. வணக்கம்மா, நாங்க வாடகை வீட்டுல இருக்கிறோம்மா. சரிங்கம்மா. நிறைய பிரச்சனைகள்மா இந்த வீட்டுல வந்ததுலேருந்து. நான் என் குலசாமியை முத கொண்டு இழந்துட்டு நிக்கிறேன். எனக்கு தெளிவில்லாம குழப்பத்துல இருக்கிறேன். எனக்கு தெளிவான எனக்கு மனநிலை வேணும், எனக்கு தெய்வோட அருள் வேணும்மா. எனக்கு நிறைய பிரச்சனைகள்ல இருக்கிறேன். இப்படி சிந்திக்க தெரியாம இது நல்லதா இது கேட்டதா குழப்பத்துல இருக்கிறேன். எனக்கு தெளிவு வேணுமா? இந்த வீட்டுல இருந்து நான் மாறணும், அது என்னன்னு தீர்வு நீங்க சொல்லணுமா? உங்களோட கடவுளோட ஆசீர்வாதம், உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு வேணுமா? இறைவனோட ஆசீர்வாதம், பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் என்னைக்குமே உங்களுக்கு கிடைக்குங்கம்மா. இந்த இடத்துல நீங்க வந்து இப்ப வந்து இந்த இருக்கிற குழப்பத்துல இருந்து தீர்வடைகிறதுக்கு இந்த வீடு மாத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குற வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா கணக்கம்பட்டி மூட்டை சித்தர் வழிபாடு. நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, மூட்டை சித்தர் அப்படின்னு போட்டீங்கன்னா பழனியிலிருந்து தாராபுரத்திலிருந்து பழனி போற வழியில கணக்கன்பட்டி அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல உள்ள இந்த மகானோட ஜீவ சமாதிக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது உங்களுக்கு இந்த குழப்பத்திலிருந்து நிரந்தர தீர்வு கொடுக்கற ஒரு அமைப்பா இருக்கும். அது போக இப்போதைக்கு உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னால நீங்க இருந்த இடத்துல இருந்தே மகானை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த அனைத்து விஷயங்களுக்கும், அதாவது வாழ்க்கையில் திக்கற்றவர்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகான் பழனி மூட்டை சுவாமிகள். அதனால கணக்கன்பட்டியில இருக்க அந்த ஜீவ சமாதிக்கு இது போல நிலையில உள்ள எல்லாருமே போயிட்டு வாங்க. நல்ல தீர்வு, நிரந்தர தீர்வு, மன குழப்பங்கள் தீர்வும், அடுத்தது நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும். சிறந்த வாழ்க்கை, விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு கிடைக்குங்கம்மா. நன்றி, வாழ்க நற்பவி. அம்மா, ஒரு பெண்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை தருவது, ஏற்றத்தை தருவது பிறந்த வீட்டு வாஸ்துவா அல்லது புகுந்த வீட்டு வாஸ்துவா? ரெண்டு வாஸ்துவுமே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம புகுந்த வீட்டு வாஸ்து அப்படிங்கிறது முக்கியமாக எடுத்துக்கலாம். அதில் வந்து அவங்க குடியிருக்கிற வீட்டோட வாஸ்து தான் 70% அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். அப்போ அவங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி, அவங்க புகுந்த வீட்டில் அவங்களோட மாமனார் மாமியாரோட அவங்க இருந்தாலும் சரி, இல்லாமல் அவங்க தனியாக எப்படி இருந்தாலுமே அவங்க எந்த வீட்டில் சயனம் பண்ணுறாங்களோ அந்த வீட்டோட வாஸ்து தான் முழுமையான ஒரு 70% விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இதில் கூடுதலாக நம்ம வந்து அந்த 70% நம்ம எடுத்துட்டோம் ரிசல்ட்டு, நல்லா நம்ம ஒரு இருப்பியல் வாஸ்துப்படி அந்த வீட்டை கரெக்ஷன் பண்ணி எடுத்துட்டா கூட கூடுதலாக அந்த 70+ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த பிறந்த வீட்டோட வாஸ்துவை நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல வந்து அவங்க அந்த பிறந்த வீட்டில் அவங்க பெற்றோர் வசிக்கிற வீட்டில், பெற்றோர்கள் இருந்தாங்களா அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டோட வாஸ்துல இவங்க முதல் பெண் வாரிசா, இரண்டாவது எத்தனாவது பெண் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது ஆண்களுக்கும் பொருந்தும். ஆண்கள் வந்து இப்ப திருமணமாயி ஒரு இடத்துல சொந்த வீடு இவங்க வெளியூர்ல கூட வாங்கி கட்டிட்டு அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அங்க அங்க இருக்கிற வாஸ்துவும் பார்க்கணும். அவங்க பெற்றோர்கள் எங்க இருக்காங்களோ அந்த வீட்டோட வாஸ்து, அந்த இடத்துல இந்த ஆண் மகன் எத்தனாவது மகன் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து அந்த வாஸ்துவையும் இருப்பியல் வாஸ்துவடி செக் பண்ணும் பொழுது நிச்சயமா 100% வெற்றியை அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். இதுல வந்து நீங்க சொன்ன கருத்து பாத்தீங்கன்னா புகுந்த வீட்டு வாஸ்து, பிறந்த வீட்டு வாஸ்து ரெண்டு வாஸ்துமே கவனிக்கப்பட வேண்டியது இருப்பியல் வாஸ்துவின் அடிப்படையில. இதை சரி பண்ணும் போது நிச்சயமா இழப்பில்லா வெற்றி, விஸ்வரூப வெற்றியை கொடுக்க முடியும். நன்றி, வாழ்க நற்பவி. ஒரு பெண்ணுக்கு இது பிறந்த வீட்டு வாஸ்து, இது புகுந்த வீட்டு வாஸ்து, ரெண்டு கண்ணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெளிவான புகுந்த வீடு. ஓகே, புகுந்த வீடு, பிறந்த வீடு ரெண்டுமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர நெப்பில இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க? நாங்க பெரம்பூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா உங்க கேள்விகள். அம்மாட்ட கேளுங்க. எனக்கு மறுபடியும் வீடு வந்து வடக்க பக்கம் மாதிரி இருக்கு வாசல் வந்து. நற்பவி சொல்லுங்கம்மா உங்க கேள்வியே சொல்லுங்க. வீடு வாசல் இருக்கட்டும், நீங்க என்ன கேள்வியும் சொல்லுங்க. வாசல் வீட்டுல வந்து எங்க வீட்டுக்காருக்கு வந்து வேலை எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. அதுக்காக என்ன பண்றது என்னன்னு கேட்கலாம். மறுபடியும் வீடு எப்படி இருக்கணும்ங்கறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
வீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கறது ஒரு வீட்டோட வாஸ்து இன்னொரு வீட்டுக்கு வச்சு சொல்ல முடியாதுங்கம்மா. அதனால இருப்பியல் வாஸ்துவோட ஒரு முக்கியமான விதி இது. அதாவது நேரடியா வந்து பார்த்துதான் உங்க வீட்டு வாஸ்து எப்படி இருக்கு, டைரக்ஷன்ஸ் டைமென்ஷன்ஸ் பொருத்தி பார்த்து இந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு விஷயத்துல வந்து நமக்கு தொடர்ந்து தடைகளே வந்துட்டு இருக்குன்னா வாஸ்துப்படி இருப்பியல் வாஸ்துப்படி வீட்டை அமைக்கும் போது அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும். இதுக்கு டைரக்ட் விசிட் வந்துதான் பார்த்து சொல்லணும். இதுல வேலை வாய்ப்பு அப்படின்னு உங்க கணவரோட நிலையில ஒண்ணு சரியில்லை அப்படிங்கிற நிலை பாத்தீங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் கவனிக்கப்பட வேண்டியது. அதுல நீங்க எந்த வீட்டுக்கு குடி போறீங்களோ அந்த வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில உள்ள சுற்றுப்புற வாஸ்து அந்த இடத்த பூமி லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது, கிராவிட்டி எப்படி இருக்கு, அது வந்து வடக்கு நோக்கிய சரிவான நிலையில இருக்கிறது சால சிறந்த விஷயம். இது போன்ற விஷயத்தை கவனிக்கணும். அது போலவே காம்பவுண்டுக்கு உள்ள செட்பேக்லயும் இது மாதிரி வந்து வெயிட் என்ன வச்சிருக்கீங்க, அந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் இருக்கா, கோர்ஸ் இருக்கா பில்டிங்கோடது, அதெல்லாம் எல்லாமே செக் பண்ணி சரியான ஒரு வீட்டுக்கு நீங்க போகும்போது நிச்சயமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை, திடீர்னு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி அதுல இருந்து நல்ல ஒரு முக்கியத்துவமான ஒரு நல்ல வாழ்க்கைய சிறப்பான வாழ்க்கையை அமையக்கூடிய வாய்ப்பை இந்த இருப்பியல் வாஸ்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த இடத்துல நீங்க வந்து ரொம்ப கவனிக்கணும் அப்படின்னா வடக்கு கிழக்கு வந்து பொது சுவர் இல்லாத ஒரு வீட்டை நீங்க வந்து செலக்ட் பண்றதுதான் நல்ல விஷயமா இருக்கும். நன்றி நற்பவி. அம்மா, நாங்க எவ்வளவுதான் தருகி உருகி மண்டியிட்டு கண்ணீர் மல்க வேண்டினாலும் கூட கேட்டது நிறைய நேரங்கள்ல கிடைக்கவே மாட்டேங்குது. நாங்க என்னதாம்மா பண்றது? நிச்சயமா கேட்கிற விதத்துல கேட்டா கிடைக்குமா? அதாவது அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அது வந்து வெற்றியாளர்கள் வந்து இருக்கவங்க எல்லாம் அதாவது ரொம்ப கீழ்மட்டத்துல இருந்து வளர்ச்சி அடைஞ்சு ஒரு பெரிய லெவல ரீச் பண்ணிருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சில விதிமுறைகளை வாழ்க்கையில வச்சிருப்பாங்க. அதுல முக்கியமா நம்ம ஏற்கனவே நிறைய முறை சொன்ன ஒரு விஷயம் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கிறது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா பூஜை பண்ற இடத்துல வந்து நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் நிறைய இருக்கு. இதுல முக்கியமா நம்ம பண்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேரு நைட்டியோட பூஜை பண்றது, அதுலயும் பிளாக் கலர் பிளவுஸோ பிளாக் கலர் சாரியோ கட்டிட்டு நம்ம அதாவது ஜென்ஸ் அந்த ஷர்ட்டோ போட்டுட்டு பூஜை பண்றது, இது ரெண்டு விஷயத்த வந்து நம்மளோட ட்ரெஸ்ல நம்ம சொல்லலாம். அதுல அடுத்தது பாத்தீங்கன்னா வீடு முழுக்க குப்பையா வச்சிருப்பாங்க, அந்த பூஜை ரூமை மட்டும் நிறைய தீபம் ஏத்தி வச்சிருப்பாங்க. இதுலயும் நிச்சயமா ரிசல்ட் எடுக்கவே முடியாது. முக்கியமா ஒரு வீட்டுக்கு நெகட்டிவிட்டியை கொண்டு வர விஷயம், நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர விஷயம்னா ஒவ்வொரு வீட்டோட டாய்லெட், அந்த டாய்லெட் சுத்தமா வச்சிருக்காத வரைக்கும் இந்த பூஜை அறையில நீங்க என்னதான் பூஜை பண்ணாலும் அங்கிருந்து வரக்கூடிய நெகட்டிவிட்டி நெகட்டிவ் எனர்ஜி வீடு முழுக்க பரவும் போது நீங்க என்னதான் உருகி உருகி பூஜை பண்ணாலும் நிச்சயமா அதுல உங்களுக்கு நீங்க கேட்கிற விஷயம் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப இப்ப என்ன நம்ம பண்ணணும், வீட்டுக்குள்ள தேவையில்லாத அடைச்சி வச்சிருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து போட்டுறணும், நைட்டியோட எல்லாம் பூஜை பண்ணக்கூடாது, அதாவது மாலை நேரத்துல குளிக்க கூடாது, இந்த மாதிரி விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு டாய்லெட்டை ஃபர்ஸ்ட் சுத்தமா வைங்க. டாய்லெட்ல ஒரு பவுல்ல வந்து ஒரு ப்ளூ கலர் பவுல்ல கல் உப்பு போட்டு வைங்க. பரிகாரத்துக்கு உட்பட்ட உப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல் உப்பு மட்டும் தான், ராக் சால்ட் கிடையாது. அது போல விஷயங்களை நீங்க வந்து தொடர்ந்து இப்ப நான் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது ஏதோ ஒரு விஷயம் நீங்க தவறுதலா இருக்கும். அதாவது தெய்வத்துக்கிட்ட ஒரு விஷயம் சங்கல்பம் வச்சு நமக்கு வந்து அதுல வந்து நல்ல நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கல அப்படிங்கும் போது இந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தடைகளா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை இதெல்லாம் திருத்திக்குங்க, கரெக்ட் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு செவ்வாய் தோறும் முருகன் வழிபாடு எந்த வீடுகளில் சிறப்பா நடக்குதோ அந்த வீடுகளில் நிச்சயமா இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி 6 நெய்தீபங்கள் ஏற்றி உங்களோட கோரிக்கைகளை உங்களோட சங்கல்பங்களை எல்லோ கலர் பேப்பர்ல ரெட் கலர் பென்னில் எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமா 48 நாட்களுக்குள்ள உங்களுக்கு நிரந்தர தீர்வு எந்த நிலையில் அதுக்கு இருந்தாலுமே அதை வந்து உங்களுக்கு வெற்றியா மாற்றி கொடுக்கக்கூடிய அபூர்வமான ஒரு வழிபாடு இது. நிச்சயமா பல நிலைகளில் பல பேர் வந்து வெற்றி அடைஞ்ச ஒரு மாபெரும் விஷயம். இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஃபாலோ பண்ணுங்க. இது பூஜை பண்ற விஷயத்துல உள்ள தவறுகளை திருத்திங்க. நிச்சயமா எல்லாருக்குமே என்ன கேட்கறீங்களோ அந்த விஷயத்தை இறையாற்றல் பிரபஞ்சம் நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். வாழ்க நற்பவி, விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நன்றி. சுத்தம் சுகமான வாழ்க்கை தரும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, இன்னைக்கு எங்களுக்காக என்ன மிராக்கிள் நம்பர் சொல்லுங்க? மிராக்கிள் நம்பர் எல்லாம் இப்ப முன்னாடி கேட்டவங்க நேர் கூட கேட்டாங்க, நான் வந்து வேற வீட்டுக்கு போகணும் இல்ல நான் புது வீடு வாங்கணும், இந்த மாதிரி எந்த வீட்டு சார்ந்த உங்களுக்கு ஒரு விஷயத்துக்கு அப்படின்னா ஒரு நம்பர் சொல்றேன், 2 முறை 3 முறை கூட சொல்லிடுறேன், கவனமாக கேட்டு எழுதிக்கங்க. அதன் பிறகு ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் யூடியூப்பில் இதே ப்ரோக்ராம் இன்னொரு 1 hour 2 hoursில் வந்துடும், அப்போ பார்த்துக்கலாம். நீங்கள் நம்பர் வீடு வாங்குறதுக்கு வீடு மாற்றுவதற்குண்டான எண் இது, நோட் பண்ணிக்கங்க. 6 0 4 8 6 8 1 9 6 0 4 8 6 8
1 9. இந்த நம்பர்ஸ் வந்து ஜிஜி நம்பர்ஸ், கிரிகோரி கிருபோவாய நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட க்ரீன் கலர் பென்ல எழுதிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டு நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கு உண்டான வெற்றி பாதை உறுதியாக கிடைக்கும். வீடு சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் நன்றி. வாழ்க நற்பவி. நிச்சயமா தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ஆனா ஏமா கலர்ஸ் சொல்றீங்க, குறிப்பாக கிரீன் கலர் பென், எல்லோ பேப்பர், ரெட் பென், இந்த கலர்ஸ்க்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நிச்சயமா இப்ப ரெட் அண்ட் எல்லோ அப்படின்னா நம்மளோட பேசிக் சக்கரவுல உள்ள கலர், மூலாதார சக்கரத்துல இருக்கிற இந்த கலரை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது மூலாதாரம் அதுல பேரே மூலாதாரம், மூலாதார சக்கரத்தின் தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கணபதினு சொல்றோம், விநாயகர். அப்ப அந்த இடத்துல நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா நிரந்தர வெற்றி. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி நற்பவி. நன்றி நற்பவி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது, என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக ஒவ்வொரு இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன். ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. மற்ற தாரை வடிவங்கள், ஜிஜி நம்பர்ஸ், சுவிட்ச் வேர்ட்ஸ் இது போன்ற விஷயங்களுக்கு திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்கள் என்னை சென்னையில் நேரில் சந்திக்கலாம். நன்றி. வாழ்க நற்பவி. யோகிராம் சுரத்குமார், ஆண்டாள் நாச்சியார், திருவடிகளே சரணம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.